ஸ்டேட்ஸில் இருக்கேன், யூஎஸ்ல இருக்கேன். யூஎஸ்ல ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன், யூஎஸ்ல தான் இருக்கேன். முதல்ல இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது இவருடைய நிகழ்ச்சியை பார்த்தேன், பொதுவிடமூர்த்தியோட சாரோட நிகழ்ச்சி. அது பார்த்ததுக்கப்புறம் இந்த 2 வாரத்தில் வந்து இது கற்றுக்க முடியும் ஜோசியம் அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரி, அது கற்றுக்கலாம், அது எனக்கு உதவும்ன்றது எனக்கு தெரியும், அதனால் கற்றுக்கலான்றதுக்கு வந்தேன். கிளாஸ் ரொம்ப அருமையாக நடந்தது, நிறைய விஷயங்கள் ஈஸியாக புரிய வச்சுட்டீங்க. ஐ வாண்ட் டு தேங்க் பொதுவிடமூர்த்தி சார், ரங்கநாதன், உமா வெங்கட், சாந்தி தேவி, சாந்தகுமாரி, பவானி, குருமூர்த்தி, நித்யா சங்கர் அண்ட் என்னோட மென்டர் கோட்டீஸ்வரன். அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், நிறைய சில கேள்விகளுக்கெல்லாம் எப்போ கேட்டாலும் பதில் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆக மொத்தம் அந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப பிடிச்சிது. நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே ஆச்சு நான் வந்து தமிழ் எழுதி, ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கும்போது எப்பாவதுவாவது எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாருங்க புக்கு புக்காக இந்த மாதிரி ஒரு 4-5 புக்கு எழுதியிருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னோடய தமிழ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்றது ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க, அது வந்து டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இது பண்ணுறது. 2-3 ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் அவர் என்னுடைய கோட்டீஸ்வரன் அவர் 2-3 ஜாதகம் கொடுத்தாரு, அதை பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி அவருக்கு பலன் சொன்னேன். சில கல்யாணம் ஒருத்தர் கேட்டால் கல்யாணம் எப்போ நடக்கும்ன்ட்டு, அது எப்படி நடக்கும், அது அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட எப்படி இருப்பாங்க அந்த பொண்ணு, அந்த சுக்கரனோட பாவத்தை வச்சு அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க, அதை பற்றி நிறைய விஷயங்கள்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. அது எழுதி வச்சுன்ட்டேன், எழுதிட்டுக்கு அப்புறம் படித்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா, இப்போ ரெண்டு கட்டு கூடையவர் அப்படி இருக்கான்றது அந்த 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 வேர்ட்ஸ் வரணும், அதை வந்து எழுதி வச்சு படித்து சொல்லுறதுனால அது ரொம்ப கரெக்டாக வந்து அவர் சொன்னார். ஸோ அது எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியும், ஏன்னா இங்கே வந்து எங்கள் ஊர்லேருந்து ஆளுங்கள் கம்மி. இங்கே யூஎஸில் வந்து நான் அவர்கிட்ட போய் ஜாதகம் கேட்டேன்னா அவங்க வந்து யோசிப்பாங்க, இவன் என்னடா எதுக்கு கேட்குறான் அப்படின்ட்டு, அதனால வந்து கேட்கறது கஷ்டம். இந்த இந்த ப்ராக்டிஸ்க்காக அவர் கேட்டால் அதை கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது, அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. உங்கள் டூல் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த டூல், அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இன்னொன்று வந்து பொதுவாக இது வந்து நான் சொல்ல விரும்புவது வந்து எல்லாருக்கும் வந்து குரு வந்து வாழ்க்கையில் வந்து கிடைக்க மாட்டாங்க. என்னோட வாழ்க்கையில் வந்து நான் பிறந்த போதிலிருந்தே எனக்கு வந்து குரு இருக்கார், அது கிடைக்கிறது அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் அவர் வந்து ஒரு சித்தர். ஸோ அவர் வழியில் நான் வந்து வந்துட்டுருக்கேன், நிறைய தியானங்கள் டீச்சிங்லாம் பண்ணுறேன், நிறைய மெடிடேஷன்லாம் டீச் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு லெவலில் வந்துட்டு இருக்கும்போது சிலப்போ வந்து எனக்கு பயம் வரும், அதாவது வந்து இப்போ யாரோட கர்மாவாக இருக்கும் அதை ஏன் நம்ம போய் சொல்லி மாற்ற வேண்டியிருக்கோம் அப்படின்றது ஒரு எப்பப்போ யோசனை வரும். பட் அதனால நான் பேசாமே இருப்பேன், அதுக்குமே வெளியில் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் சொன்னால் அப்படியே இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன், எங்கள் இவர் கோட்டீஸ்வரனுக்கும் சொல்லி கொடுத்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது விஷுவல் என்ன நடக்கும், என்ன நடந்தது, எதனால் நடக்கிறது, இதெல்லாம் வந்து தெரிய வந்தது. ஆனால் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நான் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறது வந்து இந்த பூன ஜென்ம கர்மா, போன கர்மா அந்த அந்த ஜாதகர் அனுபவிச்சிருந்தாருன்னா அதை வந்து தொடாமல் அவருக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு சொல்யூஷனோ எதுவோ கொடுக்காம அதே அவர் வேற விதமாக நல்லபடியாக அது கடந்து வரத்துக்கான ஒரு ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு இது பண்ணலான்றது ஒரு ஐடியா நல்லா வந்தது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தோன்றது. ஏன்னா முன்னாடி ஒருத்தர் ரேக்கி பற்றி பேசியிருந்தார் அவர், பெரியவர் ஒருத்தர், அது மாதிரி இங்கே மருத்துவம் இவரும் யோசிச்சிருந்தீங்க. மேபி இது இது வந்து ரேக்கி பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் யாருக்கு பண்ணுறோம், அந்த பண்ணக்கூடியவர் வந்து அனுபவிக்கிறதுனான ஒரு பலன் இருக்கா அவருக்கு, அந்த குருவோட பார்வையோ அருளோ ஏதோ இருக்கா, அது தெரிஞ்சிட்டு பண்ணான்னா நல்லது, அதுக்கு இந்த ஜாதகம் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அதனால் எங்கிட்ட வந்து இப்போ இந்த ஜாதகம் நான் நிறைய யூஸ் பண்ண போகிறேன்,
யூஸ் பண்ணுவேன். இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசை இருக்குது. எனக்கு டைம் இருக்குது, எனக்கு இப்போ வந்து 62 வயசு ஆச்சு. நான் இப்போ இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த ஊரில் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் இருக்கணும். இங்கே இந்த ஊரில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்போதுமே அன்சர்டனிட்டி இருக்கும். அதாவது எப்போ எது நடக்கும்னு தெரியாது. இங்கே வந்து இப்போ ஆஃபீஸ் போவீங்க, ஒரு ஃப்ரைடே வரும், மேனேஜர் வருவான், இன்னோட வேலை போயிடுது அப்படின்வான். திடீர்னு இங்கே வந்து பக்கத்தில் பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஆள்லாம் கம்மி, ரொம்ப கம்மி. அதனால வந்து எப்போ பாரு ஒரு பயத்துலேயே இருக்கும். இங்கே இருக்கிற வாழ்க்கை வந்து அப்படி தான், எப்போதுமே ஒரு பயம், என்ன நடக்குன்னே தெரியாது. இங்கே எது எது இருந்தாலும் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து. நீங்கள் வந்து இது ஒரு சஜஷன், நீங்கள் முடிஞ்சதுன்னா ஆங்கிலத்தில் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு சஜஷன், என்னோடய சஜஷன். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து சில பரிகாரங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த கோயிலில் போகணும், அந்த கோயில் போகணும் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற கோயில் இருக்குது, ஆனால் எல்லாம் கம்மியான கோயில். இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் சொன்னால் நல்லாயிருக்குன்றது வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கோவில் தவிர வேறு அடிஷ்னல் அது சப்ஸ்டிடியூஷனல் பரிகாரம். இப்போ வந்து இப்போ குரு இருக்கான மஞ்சள் துணி கட்டு, இல்லாட்டா அந்த மாதிரி நீல துணியை கட்டு, சனி இருக்காருனா அந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்தை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணி பண்ணுறதுக்கு நான் மெத்தட் எதாவது இருந்ததுன்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா அது சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நீங்கள் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னு தெரியல. அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. ஸோ ஆக மொத்தம் எனக்கு கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிது மேடம். இட்ஸ் எ வெரி யூஸ்ஃபுல் கோர்ஸ். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.